வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமேசான் பே அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் அனுப்பிட்டுருக்காங்க. அதாவது கேட் ரிவார்ட்ஸ் அப் டு 350 ருபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக பொய் அப்படின்னு சொல்லி நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம். நீங்கள் டெலிகிராமில் இருந்த நம்மளோட யூடியூப் சேனலுக்காக நான் டெலிகிராமில் ஒரு ஜோஜோ கிரியேஷன் சொல்லி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் சேனல் தான். நீங்கள் மேலே போய்ட்டு சர்ச் அக்கௌண்டில் ஜோஜோ கிரியேஷன் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பற்றின அப்டேட்டும் சரி, ஒரு அப்ளிகேஷன் பற்றின அப்டேட்டும் சரி, ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்த்தினா தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. முதல்ல உங்களை அமேசான் பே அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேனர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே பாருங்கள் சென்ட் மணி ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இதில் மேலே பாருங்கள் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வரைக்கும் கேரண்டியான கேஷ்பேக் பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிடிஎச் ரீசார்ஜ் 50 ருபீஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வின் அப் டு 100 எவ்ரிடேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி கீழே வந்து பாருங்கள் வின் அப் டு 100 எவ்ரிடே ஸ்கேன் அண்ட் பே அட் ஸ்டோர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸ் எதுவுமே இருக்காது, ஏன்னா இப்போ கொரோனா டைம்ன்றதுனால. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். இப்போது மேலே இருக்குது பாருங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே பாருங்கள் இதுக்கு உண்டான ரெஸ்ட்ரிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மந்தில் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 ருபீலேருந்து நீங்கள் 100 வரைக்கும் சென்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ட்ரான்சாக்ஷன் வந்து லிமிட்டட் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர்ஸ்க்கு இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே சென்ட் மணி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட நம்பர் இதில் என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட யூபிஐ ஐடியை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். வெரிஃபை அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த யூபிஐ ஐடி கரெக்டானதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 ருபி, மேக்ஸிமம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடையாது, உங்களோட விருப்பம். நான் 100 வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறேன். இப்போ சென்ட் மணின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட யூபிஐ நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அமேசானை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்பவும் சரி, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்பும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக தான் எடுத்துக்கும். ஏன்னா இவங்களோட அப்ளிகேஷன் பேர் பேஸ் பண்ணதே ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் தான். அதனால் நீங்கள் எந்த ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாலுமே அதர் அப்ளிகேஷனில் ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கும். இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு மணி வந்து பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் பின் ரிவார்டட் 10 கேஷ்பேக் இஷ்யூர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 10 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இல்லை கேஷ்பேக்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் இன்றைக்கி May 1, 2020 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 ருபீஸ் கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 100 வரைக்கும் எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். ஸோ எல்லா நம்பர்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ லைவாக தான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அமேசான் பே அப்ளிகேஷனில் நிறைய ஆஃபர்லாம் விட்டுருக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் அமேசான் பே பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்பின் வெல் ஆப்ஷன் தான். ஸோ இதையும் எல்லாமே வந்து பண்ணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் ஆல் கேம்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் குவிஸ் கண்டென்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அமேசான் கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும், அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். நிறைய ஆஃபர்லாம் விட்டுருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜரில் தான் இதுக்கப்புறம் அமேசான் பே மூலிமா எந்த ஒரு ஆஃபர் வந்தாலும் சரி, நீங்கள் எல்லா ஆஃபரும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து நீங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டெமோக்காக தான் இந்த வீடியோ ஒன்று ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.